மாற்றுத்திறனாளி மகன் இதய நோயாளி கணவருடன் தாய் வீட்டில் வசித்து வரும் தன்னை வீட்டை காலி செய்ய கோரி கொலை மிரட்டல் விடுத்த சகோதரர் மீது புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி மகனுடன் பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கரைகண்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஜாய்ஸ் மேரி, இதய நோயாளியான கணவர் வேலனிராஜ் மாற்றுத்திறனாளி மகன் மகளுடன் பல ஆண்டுகளாக தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது சகோதரர்கள் கணவர் வீட்டோடு செல்லுமாறு கூறி தாக்கியும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாலையூர் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஜாய்ஸ் மேரி போராட்டத்தில் ஈடுபட்டார்.